அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். ஒலிம்பியா டிஎன்பிசி அகாடமி வழங்கும் இன்றைய பகுதியில் நாம் பார்க்கவுள்ளது 9வது வகுப்பு புதிய புத்தகத்திலிருந்து தமிழ் பாடத்தில் இயல் 2 உள்ள உரைநடை பகுதியான நீரின்றி அமையாது உலகு பாடத்தில் உள்ள முக்கிய குறிப்புகளை தற்போது பார்க்கலாம். இயல் 2 உரைநடை, நீரின்றி அமையாது உலகு. மாமலை போற்றுதும் மாமலை போற்றுதும் என்ற பாடல் இடம்பெற்ற நூல் சிலப்பதிகாரம். சிலப்பதிகாரத்தின் ஆசிரியர் இளங்கோவடிகள். உலக சுற்றுச்சூழல் தினம் June 5. பல்வேறு பெயர்களில் உள்ள நீர்நிலைகள்: அகழி, ஆழிக்கிணறு, உரைக்கிணறு, அணை, ஏரி, குளம், ஊருணி, கண்மாய், கேணி. நீர் இன்று அமையாது உலகம் என்னும் தம் கருத்தை தெளிவாக பதிவு செய்தவர் திருவள்ளுவர். பயிர்கூட்டமும் உயிர்கூட்டமும் மகிழ்ச்சியாக வாழ பெருந்துணை புரிவது மழை. மழை உழவுக்கு உதவுகிறது. விதைத்த விதை 1000 பெருகுகிறது. நிலமும் மரமும் உயிர்கள் நோயின்றி வாழ வேண்டும் என்னும் நோக்கில் வளர்கின்றன என்று கூறியவர் மாங்குடி மருதனார். வான் சிறப்பு என்னும் தலைப்பில் தொடக்க உரை நிகழ்த்தியவர் வெண்மதி. நீர் மேலாண்மை என்னும் தலைப்பில் உரை நிகழ்த்தியவர் அமீனா. மனித வாழ்வின் அடிப்படை தேவைகள் உணவு, உடை, இருப்பிடம். இவற்றுள் முதலிரண்டுமான உணவு, உடை வேளாண்மையைச் சார்ந்தவை. பாசனத்திற்கான எளிய வடிவங்களாக பெருமளவில் பயன்பட்டவை ஏரிகளும் குளங்களும். உணவெனப்படுவது நிலத்தோடு நீரே என்கிறது சங்கப்பாடல். இந்திய நீர்ப்பாசனத்தின் தந்தை என்று அழைக்கப்படுவர் சர் ஆர்தர் காட்டன். இந்திய நீர்ப்பாசனத்தின் தந்தை என்று அழைக்கப்படுவர் சர் ஆர்தர் காட்டன். 1829 காவேரி பாசன பகுதிக்கு தனி பொறுப்பாளராக ஆங்கிலேய அரசரால் நியமிக்கப்பட்டவர் சர் ஆர்தர் காட்டன். கல்லணை பலகாலம் மணல் மேடாகி நீரோட்டம் தடைப்பட்டு இருந்தது. பயனற்று இருந்த கல்லணையை சிறு சிறு பகுதியாய் பிரித்து மணல் போக்கிகளை அமைத்தவர் சர் ஆர்தர் காட்டன். கல்லணைக்கு கிராண்ட் அணைக்கட்டி என்று பெயர் சூட்டியவர் சர் ஆர்தர் காட்டன். கல்லணையின் கட்டுமான உத்தியை கொண்டு 1873 கோதாவரி ஆற்றின் குறுக்கே தௌலீஸ்வரம் அணையை கட்டியவர் யார்? சர் ஆர்தர் காட்டன். தமிழர்கள் தண்ணீரின் தேவையை நன்றாக புரிந்து கொண்டு நீர் மேலாண்மையை அறிவியல் நோக்கில் கட்டமைத்தனர். ஒரு நாட்டின் வளர்ச்சி போக்கை நெறிப்படுத்துவதே நீர் மேலாண்மைதான் என்ற கருத்தை விளக்கியவர் அமீனா. தமிழ் மக்களும் தண்ணீரும் எனும் தலைப்பில் உரை நிகழ்த்தியவர் முகிலன். கல்லணையை கட்ட பயன்படுத்தப்பட்ட தொழில்நுட்பம்: காவிரி ஆற்றின் மீது பெரிய பாறைகளை கொண்டு வந்து போட்டனர். பிறகு அந்த பாறைகளும் நீர் அரிப்பின் காரணமாக கொஞ்சம் கொஞ்சமாக மண்ணுக்குள் சென்றன. அதன் மேல் வேறொரு பாறையை வைத்து நடுவே தண்ணீரில் கரையாத ஒருவித ஒட்டும் களிமண்ணை புதிய பாறைகளில் பூசி இரண்டையும் ஒட்டிக்கொள்ளும் விதமாக செய்தனர். இதுதான் கல்லணையை கட்ட பயன்படுத்தப்பட்ட தொழில்நுட்பம். பாண்டிய மண்டலத்து நிலப்பகுதியில் ஏரியை கண்மாய் என்று அழைப்பர். கண்மாய் என்பது கம்மாய் என்பது வட்டார வழக்கு சொல்லாக இன்று வழங்கப்படுகிறது. மணற்பாங்கான இடத்தில் தோண்டி சுடுமண் வளையமிட்ட கிணற்றுக்கு உரை கிணறு என்று பெயர். மக்கள் பருகுநீர் உள்ள நீர்நிலைக்கு ஊருணி என்று பெயர். கல்லணையை கட்டியவர் கரிகால சோழன். கல்லணையின் நீளம் 1080 கல்லணையின் அகலம் 40-60 கல்லணையின் உயரம் 15-18. மணிநீரும் மண்ணும் மலையும் அணிநிலர் காடும் உடையது அரண் என்ற பாடல் இடம்பெறும் என்ற நூல் வந்து எதில் இருக்குன்னா திருக்குறள் இருக்கு. இந்த திருக்குறளின் மூலம் நாட்டின் சிறந்த அரண்களுள் நீருக்கே முதலிடம் தருகிறார் திருவள்ளுவர். மணிநீரும் மண்ணும் மலையும் அணிநிலர் காடும் உடையது அரண் என்னும் திருக்குறளில் நாட்டின் சிறந்த அரண்களுள் நீருக்கே முதலிடம் தருகிறார் திருவள்ளுவர். தமிழ்நாடு வெப்பமண்டல பகுதியில் உள்ளது. தாயை பழித்தாலும் தண்ணீரை பழிக்காதே என்பது சொல் வழக்கு. தமிழ் மரபில் நீரும் நீராடலும் வாழ்வியலோடு பிணைக்கப்பட்டவையாக விளங்குகின்றன என்று கூறியவர் பேராசிரியர் தோ பரமசிவன். தமிழ் மரபில் நீரும் நீராடலும் வாழ்வியலோடு பிணைக்கப்பட்டவையாக விளங்குகின்றன என்று கூறியவர் பேராசிரியர் தோ பரமசிவன்.
குளித்தல் என்ற சொல்லுக்கு உடம்பினை தூய்மை செய்தல் அல்லது அழுக்கு நீக்குதல் என்பதல்ல பொருள். சூரிய வெப்பத்தாலும் உடல் உழைப்பாலும் வெப்பமடைந்த உடலை குளிர வைத்தல் என்பதே அதன் பொருள் என்று விளக்கியவர் தோ பரமசிவன். குள்ள குளிர குடைந்து நீராடி என்று கூறியவர் ஆண்டாள். குள்ள குளிர குடைந்து நீராடி என்று கூறியவர் ஆண்டாள். தெய்வ சிலைகளை குளிர்க்க வைப்பதே திருமஞ்சனம் ஆடல் என்பர். சிற்றிலக்கியமாகிய பிள்ளைத் தமிழில் நீராடல் பருவம் என்ற ஒரு பருவம் உண்டு. நாட்டுப்புற தெய்வ கோவில்களில் சாமியாடிகளுக்கு மஞ்சள் நீர் கொடுத்து அருந்த செய்வதும் நீராட்டுவதும் தற்போதும் நடைமுறையில் உள்ளது. திருமணமான பின் கடலாடுதல் என்னும் வழக்கமும் தமிழகத்தில் நிலவுகிறது. இறப்பு சடங்கிலும் உடலை நீராட்டுவதற்காக நீர்மாலை எடுத்து வருதல் என்பதும் நடைமுறையில் உள்ளது. சுமார் 40 ஆண்டுகளுக்கு முன்னர் வாரந்தோறும் நல்லெண்ணெய் தேய்த்து குளிப்பதை தமிழர்கள் மரபாகவே வைத்திருந்தனர். சனி நீராடு என்பது ஔவையார் வாக்கு. அதிகாலையில் விவசாய நிலத்திற்கு உழைக்க செல்வோர் நீராகாரம் குடிப்பார்கள். வீட்டிற்கு வரும் விருந்தினருக்கு அன்பான வரவேற்பின் அடையாளமாக நீரே வழங்கப்படுகிறது. இன்றைய வாழ்வில் தண்ணீர் என்னும் தலைப்பில் பேசியவர் மெர்சி. மழைக்காலங்களில் ஏரி நிரம்பும் போது நீந்துவதில் வல்லவரான ஒருவர் தண்ணீருக்குள் சென்று கழிமுகத்தை அடைந்து குமிழித்தும்பை மேலே தூக்குவார். குமிழித்தும்பது என்பது என்னல்ல, குமிழித்தும்பு அடியில் வந்து இரண்டு துளைகள் காணப்படும். மேலே இருக்கும் துளை வந்து நீரோடி துளையாகவும் இந்த நீரோடி துளையிலிருந்து நீர் வெளியேறும். கீழே உள்ள சேரோடி துளையிலிருந்து நீர் சுழன்று சேற்றுடன் வெளியேறும். இதனால் தூர்வார வேண்டிய அவசியமில்லை. இந்த குமிழித்தும்பை எந்த மன்னர்கள் காலத்தில் பயன்படுத்தப்பட்டதுன்னா, குமிழித்தும்பு சோழர்கள் காலத்தில் பயன்படுத்தப்பட்டது. அமெரிக்கா, இந்தியா, பாகிஸ்தான், சீனா ஆகிய நாடுகளில் நிலத்தடி நீர்வளம் குறைந்து வருகின்றது. இந்தியாவில் ராஜஸ்தான் மாநிலத்தில் 10 ஆண்டுகளுக்கு முன்பே 700 அடி வரை ஆழ்குழாய்கள் இறக்கியும் நீர் கிட்டவில்லை. உலகம் விரைவில் குடிநீருக்கான கடும் சிக்கலை எதிர்கொள்ளும் என எச்சரிக்கிறது உலக சுகாதார நிறுவனம். அறிவியல் அணுகுமுறையில் மழைநீரை தேக்கி வைத்து பாசனத்திற்கு பயன்படுத்த ஊர்தோறும் ஏரிகளை உருவாக்கினர் நம் முன்னோர். கோட்டையின் புறத்தே அகழ்ந்தமைக்கப்பட்ட நீர் அரணுக்கு அகழி என்று பெயர். மலைமுகட்டு தேக்கு நீர் குத்திட்டு குதிப்பது அருவி என்று பெயர். கடலருகே தோண்டி கட்டிய கிணறுக்கு ஆழி கிணறு என்று பெயர். பெருகி ஓடும் நதி ஆறு என்பர். பல வகைக்கும் பயன்படும் நீர்த்தேக்கம் இளஞ்சி என்பர். மணற்பாங்கான இடத்தில் தோண்டி சுடுமண் வளையமிட்ட கிணறு உரை கிணறு என்பர். மக்கள் பருகுநீர் உள்ள நீர்நிலை ஊறுணி என்பர். அடியிலிருந்து நீர் ஊறுவது ஊற்று என்பர். வேளாண்மை பாசன நீர்த்தேக்கம் ஏரி என்பர். சரளை நிலத்தில் தோண்டி கல் செங்கற்களால் அகச்சுவர் கட்டிய கிணறு கட்டுக்கிணறு என்பர். சமுத்திரம் என்பது கடலை குறிக்கும். பாண்டி மண்டலத்தில் ஏரிக்கு வழங்கப்படும் பெயர் கண்மாய். சிறியதாய் அமைந்த குளிக்கும் நீர்நிலை குண்டம். குளிப்பதற்கேற்ற சிறுகுளம் குண்டு என்பர். அடிநிலத்து நீர் நிலமட்டத்திற்கு கொப்புளித்து வரும் ஊற்று குமிழி ஊற்று. என்பர். உவர்மண் நிலத்தில் தோண்டப்படும் நீர்நிலை கூவல் என்பர். அகலமும் ஆழமும் உள்ள பெருங்கிணறு கேணி என்பர். தேக்கப்பட்ட பெரிய நீர்நிலை சிறை என்பர். நீர்வரத்து மடையின்றி மழைநீரையே கொண்டுள்ள குளிக்கும் நீர்நிலை புனர்குளம் என்பர். கமலை நீர்ப்பாய்ச்சும் அமைப்புள்ள கிணறு பூட்டை கிணறு என்பர்.
பூட்டை கிணறு என்பர். அடுத்த உலகப்போர் ஒன்று உருவாகனால் அது தண்ணீருக்காகத்தான் உருவாகும். அடுத்த உலகப்போர் ஒன்று உருவானால் அது தண்ணீருக்காகத்தான் உருவாகும். முல்லை பெரியார் அணையை கட்டியவர் ஜான் பென்னிக்விக். தேனி திண்டுக்கல் அதாவது தென் மாவட்டங்களான தேனி திண்டுக்கல் மதுரை சிவகங்கை ராமநாதபுரம் ஆகியவற்றின் விவசாயத்திற்கும் குடிநீருக்கும் உதவுவது முல்லை பெரியாறு அணை. முல்லை பெரியாறு அணையை கட்ட கூடுதல் நிதி ஒதுக்க ஆங்கிலேய அரசு மறுத்தபோது தனது சொத்துக்களை விற்று அணையை கட்டி முடித்தவர் ஜான் பென்னிக்விக். ஜான் பென்னிக்விக்கு நன்றி செலுத்தும் விதமாக அப்பகுதி மக்கள் தம் குழந்தைகளுக்கு பென்னிக்விக் என பெயர் சூட்டும் வழக்கம் இன்றும் உள்ளது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணுற ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். அண்ட் ரெகுலராக அப்டேட் பண்ணுற வீடியோவை 1 or 2 times ரீட் பண்ணி ரைட் பண்ணி பாருங்கள். மேலும் நீரின்றி அமையாது உலகு, இது வெறும் பாடத்தில் மட்டும் இல்லாமல் நம்முடைய ஒவ்வொரு வாழ்க்கையிலும் இருக்க வேண்டும். நீர் இல்லைன்னா எந்த உயிர்களும் வாழ முடியாது. மரம் வளர்ப்போம், மழை பெறுவோம். நன்றி, வணக்கம்.